உலகநாயகன் கமல் அவர்கள் தொகுத்து வழங்கும் பிக் பாஸ் மூணாவது சீசனுக்கு வந்துருச்சு. முதல் சீசன்ல ஜூலி, காயத்ரி, ஆர்த்தி, ஆரவ், ஓவியான்னு செம்ம பரபரப்பா விறுவிறுப்பா போச்சு. ஆனா அந்த விறுவிறுப்பு ரெண்டாவது சீசன்ல இருந்துச்சான்னு கேட்டா கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. இருந்தாலும் பிக் பாஸுக்கான மாஸ் இன்னும் மக்கள் மத்தியில் இருந்துகிட்டே தான் இருக்கு. மூணாவது சீசன் வரப்போகுதுன்னு சொன்ன உடனே அந்த பரபரப்பு அதிகமாயிருச்சுன்னு தான் சொல்லலாம். முக்கியமா இந்த சீசனை கமல் தொகுத்து வழங்குவாரான்னு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா போன சீசனுக்கும் இந்த சீசனுக்குமான கேப்ல கமல் மக்கள் நீதி மையம்னு அவரோட கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அதனால இந்த சீசன் அவர் பண்ணுவாரா மாட்டாருன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. பிக் பாஸ் 3 ப்ரோமோ வந்ததும் அது சால்வ் ஆயிடுச்சு. எல்லார் கவனமும் அடுத்த கேள்விக்குள்ள போயிருச்சு. யார் அந்த 14 கண்டஸ்டன்ட்ஸ்? இதுதான் அந்த மில்லியன் டாலர் கேள்வி. ஒவ்வொருத்தரும் இஷ்டத்துக்கு அவங்க வராத இவங்க வராதன்னு கதையை அவுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் வரணும்னு நாம நினைக்கிறது இருக்கட்டும், ஆனா நிஜமாவே அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரெல்லாம் போக போறாங்கிறத பாத்துடலாமா? கவின் எங்கேயா வேட்டையன். விஜய் டிவில கனாக்காணும் காலங்கள் சீரியல் மூலமா அறிமுகமானவர் கவின். ஆனா அதுக்கடுத்து சரவணமியாச்சு சீரியல்ல அவர் பண்ண வேட்டையன் கேரக்டர் தான் அவர் தமிழ்நாடு ஃபுல்லா ஃபேமஸ் ஆக்குச்சு, நிறைய ரசிகர்களையும் சம்பாதிச்சு கொடுத்துச்சு. வேட்டையன் கேரக்டர் அந்த சீரியல்ல பண்ண சேட்டைகளும் கவினோட இயல்பான நடிப்புமா சேர்ந்து அவர் ரொம்ப சீக்கிரத்திலேயே பெரிய புகழ கூட்டிட்டு போச்சு. தொடர்ந்து விஜய் டிவிலேயே சில நிகழ்ச்சிகள் தொகுத்து தொடங்கிட்டு இருந்தாரு. அடுத்து சிவகார்த்திகேயன் கூட அவரை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த நிலைமையில தான் டிவியில் நடிக்கிறது நிப்பாட்டினாரு கவின். இனிமே சினிமால தான் நடிப்பேன் முடிவு பண்ணி சில படங்கள் கமிட் ஆனாரு. விக்ரப்பிரபு நடிச்ச சத்திரியன் படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணாரு. தனியா ஹீரோவா நட்புனா என்னன்னு தெரியுமா படத்துல கமிட் ஆனாரு. நிஜமாவே அடுத்த சிவகார்த்திகேயனா வந்துருவாரோன்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தப்போ நட்புனா என்னன்னு தெரியுமா படம் ரிலீஸ் ஆக ரொம்ப லேட் ஆச்சு. இதனாலேயே கூட படம் நல்லா இருக்குன்னு டாக் இருந்தும் சரியான தியேட்டர்ல கிடைக்காம படம் பெரிய அளவுல வெற்றி பெறாம போயிருச்சு. 3 வருஷமா டிவி பக்கம் வராம இருந்த கவின் பிக் பாஸ் 3 மூலமா மறுபடியும் சின்ன திரைக்கு வராரு. சினிமால வாய்ப்பு தேடிட்டு இருக்கவங்களுக்கும் வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் பிக் பாஸ் ஒரு பெரிய மேடையா இருக்குங்கிற நம்பிக்கை பலமா இருக்கு. கவினும் அந்த நம்பிக்கையில தான் பிக் பாஸ் குள்ள போறாரு. நிச்சயமா பிக் பாஸ் 3 சினிமாவில் அவருக்கான கதவுகளை திறந்து விடட்டும். மோகன் வைத்யா. பிக் பாஸ் 3 வீட்டுக்குள்ள போக போற அடுத்த கண்டஸ்டன்ட் கர்நாடிக் சிங்கர், வயலின் கலைஞர் மோகன் வைத்யா. இவர் வீணை வித்வான் ராஜேஷ் வைத்யாவோட அண்ணன். சினிமாலையும் சில சீரியல்லையும் இவர் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. சாய் சிஷியான ஒரு மியூசிக் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ரொம்ப தன்மையா பேசக்கூடிய மனிதர் மோகன் வைத்யா. பிக் பாஸ் வீடு அவரோட தன்மையை மாத்துதான் இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம். வனிதா விஜயகுமார். பிக் பாஸ் 3 வீட்டுக்குள்ள போக போற இன்னொரு போட்டியாளர் வனிதா விஜயகுமார். நம்ம நாட்டாம விஜயகுமாரோட பொண்ணேதான். அது மட்டும் இல்ல, சந்திரலேகா படத்துல நம்ம தளபதி கூட ஹீரோயின் நடிச்சிருப்பாங்கல்ல, அதுவும் இந்த வனிதா விஜயகுமார் தான். தமிழ்ல மட்டும் இல்ல, மலையாளம், தெலுங்குன்னு பல மொழிகள் நடிச்சிருக்காங்க. சமீபத்துல விஜயகுமார் கூட சில வேண்டத்தகாத பிரச்சனைகளும் நடந்துச்சு. குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வர்றது சகஜம் தான். அது எல்லாத்துல இருந்தும் மீண்டு பிக் பாஸ் 3 வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க போறாங்க வனிதா விஜயகுமார். வீட்டுக்குள்ள ஏதாவது சரவடி இருக்கா? போன சீசன்ல வந்த போட்டியாளர்கள் யார மாதிரி வனிதா இருக்க போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். மீரா மித்தும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போற அடுத்த போட்டியாளர் மீரா மித்தும். எட்டு தொட்டாக்கள் ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தோட ஹீரோயின் தான் மீரா மித்தும். யாருன்னு யோசிக்கிறீங்களா? தானா சேர்ந்த கூட்டம் படத்துல கலையரசனோட மனைவியை நடிச்சிருப்பாங்க இல்லையா, இப்ப ஞாபகம் வந்துருச்சா? அவங்க தாங்க மீரா மித்தும். நம்ம எத்திராஜ் காலேஜ்ல படிச்சவங்க மீரா மித்தும். மிஸ் குயின் ஆஃப் இந்தியா போட்டியில தமிழ்நாடு சார்பா கலந்துகிட்டதும் இந்த மீரா மித்தும் தான். சில வருஷத்துக்கு முந்தி விஜய் டிவில ஜோடி நம்பர் 1 நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ரெண்டாவது இடத்தையும் பிடிச்சாங்க மீரா மித்தும். சோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஹீரோ போறாரு, ஒரு ஹீரோயினும் போறாங்க. மதுமிதா. மதுமிதான்னு சொன்னா கூட நிறைய பேருக்கு தெரியாது, ஆனா ஒருக்கல் ஒருக்கநடி படத்துல தேனட ஜாங்கிரின் சந்தானம் கூப்பிடுவாரு, அவங்கதான் மிஸ் மதுமிதா. முதல்ல லொல்லு சோபா நடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்தவங்க மதுமிதா. நடிச்ச முதல் படமான ஓகே ஓகேலயே செம்ம ஹிட் ஆயிட்டாங்க. அதை தொடர்ந்து அட்டகத்தி, ராஜாராணி, இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, ஜில்லா, காக்கி சட்டை, காஞ்சனா 2, இருட்டறையில முரட்டு குத்துன்னு ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிட்டாங்க மதுமிதா. சினிமால பண்ணது ஃபுல்லா காமெடியான ரோல் தான். ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளயும் காமெடியாவே இருப்பாங்களா இல்ல தூரத்துல பார்த்தா தான் நான் காமெடி, கிட்டத்துல பார்த்தா டெரர்டான்னு மல்லு கட்டுவாங்களான்னு தெரியல. நம்ம லிஸ்ட்ல இருக்க கடைசி போட்டியாளர் இவர் பேரை சொன்னாலே அதிரும். எஸ் நம்ம பவர் ஸ்டார் சீனிவாசன் தான் பிக் பாஸ் வீட்டுக்கு போக போற அடுத்த போட்டியாளர். எங்க இருந்து வந்தாருமே தெரியாம திடீர்னு ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சவர் நம்ம பவர் ஸ்டார். ரத்திகான ஒரு படம் எடுத்து அதை தியேட்டர்ல 300 நாள் ஓட வச்சு நான் தான் காசு கொடுத்து ஓட வச்சேன்னு பரிதாபமா சொன்ன மனுஷன் நம்ம பவர் ஸ்டார் சீனிவாசன். கண்ணா ரெட்டு ஆசையா படத்தில் நடிச்சு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கும் தெரிஞ்ச குழந்தை முகம் பவர் ஸ்டார். அதுக்கப்புறம் காமெடி நிறைய படங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாரு பவர் ஸ்டார். பெருசா எதுவும் செல்ஃப் எடுக்கல, ஆனா கவன் படத்துல ஒரே சீன்ல வந்தாலும் தியேட்டரே கைதட்டுற மாதிரி ஒரு சீன் நடிச்சுட்டு போயிட்டாரு பவர் ஸ்டார். நான் வெறும் சீனிவாசன் கிடையாது, டாக்டர் சீனிவாசன் வேற ஒரு காமெடி நடிகர், ஒரு காமெடி நடிகை, இவங்க சண்டை போடுவாங்களே பாருன்னு எல்லாரும் ஒரு சின்ன பயத்தோடய பாக்குற ஒரு கேரக்டர்.
ஒரு அமைதியான மனுஷன். இப்படி அதே சக்சஸ்ஃபுல் காம்பினேஷன் இதுலயும் புடிச்சிருப்பாங்க போல. இந்த ஃபார்முலா இந்த சீசன்லயே வொர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கறத ஷோ ஆரம்பிச்சு போக போக தெரிஞ்சிடும். ஆனா இந்த லிஸ்ட் பார்த்தா நிச்சயம் பிக் பாஸ் 3ல என்டர்டெயின்மென்ட்க்கு பஞ்சமே இருக்காதுங்கிறது தெரியுது. இப்போ இதுல சொன்ன ஆறு பேரும் பிக் பாஸ் சீசன் 1லயோ சீசன் 2லயோ வந்த யார் மாதிரி எல்லாம் இருப்பாங்க, யார் ரோல்லாம் இவங்க பண்ணுவாங்க, யார் ஆரவ், யார் ஓவியா, யார் ஜூலி, யார் காயத்ரி நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள காபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.